ஃப்ரிட்ஜ் வெடித்து மூன்று உயிர்கள் பறிபோன சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ஃப்ரிட்ஜை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்து வல்லுநர்கள் கூறும் அறிவுரைகளை தற்போது பார்க்கலாம். ஏசியை 6 மாதங்களுக்கு ஒருமுறை சர்வீஸ் செய்வது போல ஃப்ரிட்ஜையும் சர்வீஸ் செய்ய வேண்டும் என்று மின்சார சாதனங்களில் ஏற்படும் பழுதுகளை சரி செய்யும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். பழைய மாடல் ஃப்ரிட்ஜில் எரிவாயுவால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்பதால் சமீப காலமாக தயாரிக்கப்படும் ஃப்ரிட்ஜ்களில் எரியும் தன்மை கொண்ட எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. எனவே விபத்துக்கான வாய்ப்பும் அதிகரித்திருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போனாலும் ஆனில் தான் இருக்கலாம், எப்போவுமே ஆனில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னடானா சர்வீஸ், நம்ம ஏசி எப்படி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜையும் வந்து ஒரு 6 மந்த்து ஒன்ஸ் ஒரு நார்மல் ரெஃப்ரிஜரேட்டர் கூப்பிட்டு அதை சர்வீஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இருக்க கெப்பாசிட்டர்லாம் வந்து கண்டென்சர்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சர்வீஸ் பண்ணிக்கலாம். கேஸ் லீக் எப்படி இருக்குது, ஆம்ஸ் எவ்வளோ வருது, இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது மாதிரியான விபத்துக்கள்லாம் தடுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு பின்புறம் உள்ள கம்ப்ரெசர் மற்றும் எரிவாயு செல்வதற்கான குழாய் எளிதில் சூடாகும் தன்மை கொண்டவை. எனவே காற்றோட்டத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஃப்ரிட்ஜை வைக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனர். குறிப்பாக சமையல் அறையில் ஃப்ரிட்ஜை வைப்பதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ட்ரெயின் லைன், அதாவது நம்ம ஐஸ் டிஃப்ராஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் லைன் இருக்கும். அது மூலமாக பேக் சைடு ஒரு பாக்ஸ் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கம்ப்ரெசர் மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து தண்ணி இருக்கும். சப்போஸ்னா வந்து கம்ப்ரஸ் ஹீட்டில் வந்து அது மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு அதில் ஒரு சப்போஸ் ஒரு ஹோல்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வழியாக தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகி கம்ப்ரஸ் ரெண்டிங் சப்ளைக்கு ஒரு ரிலே காயில் வரும், அதில் தண்ணி போடும். தண்ணி பட்டுதுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர ஃப்ரிட்ஜ் எல்லாமே 600 கேஸ் தான் மேக்ஸிமம் போடுறாங்க. ஏன்னா ஓசோன் லேயரில் வந்து ஹோல்ஸ் விழுதுன்னு சொல்லிட்டு பழைய கேஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வரதுலாம் 600 கேஸ் தான். அதனால் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் மெயின் வந்து ஹீட் இல்லாத இடமா வைக்கிறது பெஸ்ட்டு. வென்டிலேஷன், ஏர் வென்டிலேஷன் ஃப்ரீயாக இருக்கணும். ஏசி ஃப்ரிட்ஜ் மட்டுமல்லாமல் அனைத்து வகையான மின்சாதன வீட்டு உபயோகப் பொருட்களையும் பயன்படுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன. அவற்றை பின்பற்றினால் பெரும்பாலும் இதுபோன்ற விபத்துகளை தவிர்த்து விடலாம் என்பதும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் அறிவுறுத்தலாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.